ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் கார்னர். என்னடா திடீர்னு ரோட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா? நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் தான் பாண்டி பஜார். சரி ஓகே, பாண்டி பஜாரில் என்ன ஸ்பெஷலுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல் லைட்டிங்ஸோட கலர்ஃபுல்லாக அப்படியே ஏதோ ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்குது. ஆனால் இது நம்மளோட பாண்டி பஜார் தான். புதுசாக இந்த இடத்த ஃபுல்லாக ரெனியூ பண்ணியிருக்காங்க, ரோட்ஸ் எல்லாம் அகலப்படுத்தியிருக்காங்க, இங்கேருந்து குட்டி குட்டி கடை இதெல்லாம் எடுத்துட்டாங்க. வால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஸ்மார்ட் பைக்ஸ்லாம் வந்துருக்கு புதுசாக. ஸோ நம்மளோட ஒரிஜினல் பாண்டி பஜாருக்கே ஒரு புது மேக் ஓவர் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாக பாண்டி பஜார் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் பைக். ஸோ இப்போ சென்னையில் நிறைய இடத்துலவே நம்ம பார்த்துட்ருக்கோம், ஸ்மார்ட் பைக்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே பாண்டி பஜார்லேயும் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்மார்ட் பைக் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் சிம்பிளாக ஒரு ஒரு கேப் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தாங்கன்னா உள்ளே வந்துட்டு இப்படி ஒரு ஸ்மார்ட் பைக் எடுத்துகிட்டு உள்ளே போய் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணலாம் கன்வீனியண்ட்டாக. அதே மாதிரி இங்கே வால்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான வால் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸே அந்த ஹோல் ரோடுக்கே ஒரு புது அழகு சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1.4 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ஒர்க்கிங்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு புது மேக் ஓவர் கொடுத்துருக்காங்க, ஃபுல் லைட்டிங்ஸ் அண்ட் கலர்ஃபுல்லாக. ரோடு ஃபுல்லாகவே ஜகஜோதியாக அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டு பக்கமும் அகலமான ரோட்ஸு, நிறைய மரம் வச்சுருக்காங்க, நிறைய செடி வச்சுருக்காங்க. அப்புறமா மரம் அது பக்கத்துலலாம் ஷாப்பிங் பண்ணிட்டு டயர்டாக இருக்காங்க, உட்காறதுக்கு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க இந்த வாக்கிங் ஏரியா பார்த்திங்கனாலே அவ்வளோ அகலமாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக. எங்கே பார்த்தாலும் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸ்மார்ட் பைக்ஸில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காங்க எல்லோரும். நிறைய புது கடை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே இருந்த குட்டி குட்டி கடை கூட கொஞ்சம் இருக்குது. அது போக நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் வந்திருக்கு, வான் ஹுசேன் வந்திருக்கு, அப்புறமா இன்னும் இங்கே மெக்டானல்ட்ஸ் வந்திருக்கு, இன்னும் புது புது கடை வந்திருக்கு. இங்கே பார்த்தா தெரியும், இங்கே இந்த மாதிரி அங்கங்கே புது செடி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி ஒரு குட்டி சபம் மாதிரி ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி அங்கங்கே ப்ளக்கார்ட்ஸ் மாதிரி போர்டிங்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன சேஞ்சஸ் வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜியில் தான் ஆப்ரேட் ஆகுது, அதனால நிறைய காசு மிச்சமும் ஆக போகுது. அங்கங்கே பார்த்திங்கன்னா சோலார் பவர் பிளான்ஸ் கூட இருக்குது. அதே மாதிரி ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பஸ் குட்டி பசங்கள்லாம் விளாட்றதுக்கு ஸ்லைடு, அப்புறமா சீசா, அப்புறமா டைஸ் போட்டு விளாட்ற மாதிரி குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஏற்கனவே இங்கேருந்து குட்டி குட்டி கடை. அப்படியே இந்த சைட்லாம் பார்த்தோன்னா இன்னும் புதுசாக பெரிய கடைலாம் வந்திருக்கு. நிறைய க்ளோத்திங் ஸ்டோர்ஸ் இருக்குது, ஃபேஷனரிஸ் இந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு ட்ரீஸையும் நல்லா லைட்டிங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபாரின் அவுட்லுக்கே வந்திருக்கு நம்ம பாண்டி பஜாருக்கு. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அந்த சோலார் பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து 38 crores கிட்ட செலவு பண்ணி ஒரு சூப்பரான பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக கம்மல், அப்புறமா அசசரிஸ் இதெல்லாம் இருக்குது. கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. 55 rupees ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சீப் ஆஸ் வெல் ஆஸ் பிராண்டட் காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. சரி ஓகே, அப்போ பாண்டி பஜார் மட்டும்தான் ஸ்மார்ட் சிட்டியா அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அண்ணா நகர் அண்ட் வேலுச்சேரி மாதிரி இடத்துல கூட இதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. இன்ஃபேக்ட் வேறு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் கூட இந்த ஸ்மார்ட் சிட்டியோட ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. கீதா கேஃபே இருக்குது, பாலாஜி பவன் இருக்குது, ஆந்திரா மீல்ஸ் இருக்குது, அப்புறமா அஞ்சு பேர் இருக்குது. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் வீக்கெண்ட் ஸ்பாட் தான் இது. என்னடா திடீர்னு ஃபோக்கஸ் ஒரு குப்பை தொட்டிக்கு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? சென்னையில் இந்த மாதிரி கீழே ரோட்லாம் குப்பை இல்லாமல் ஒரு குப்பை தொட்டி ஃபுல்லாக க்ளீனாக மற்ற இடம்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
எந்த பக்கம் திரும்பினாலும் ஹாப்பி ஃபேஸஸ் தான். இங்கே எல்லோரும் ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் இந்த ஏர்டெல் வண்டி இருக்கும்ல, அதை வந்து டோ பண்ணிட்டு போவாங்க பேசஞ்சர்ஸு. அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் கூட இங்கே நிறையா இருக்குது, அதில் ஒன்றில் தான் நம்ம இப்போ ஏறி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரெண்டு சைடுமே நான் காட்டுறேன் இங்கே என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, எந்த மாதிரி டெக்ரேஷன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டு சைடுமே நிறைய கடை இருக்குது, உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஷாப்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதனால் காமன் பீஸா ஷாப் பண்ணலாம் இங்கே வந்தால். இன்ஃபேக்ட் இது ஒரு ஓப்பன் ஏர் மால்னே சொல்லலாம். எல்லா ரேஞ்சஸ் ஆஃப் ஷாப்ஸும் இருக்குது, காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும், சீப்பான ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் ஆப்டான பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடுக்கு கனெக்ட் ஆகிற சைடில் இருக்க ரெண்டு ரோட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ டெம்பரரியாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே இப்போ நிறைய பேர் விசிட் பண்ண வந்துட்டுருக்காங்க. டே பை டே எல்லோரும் இதை வந்து பார்க்கணும், என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. ஸோ அதனால் டிராஃபிக் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க வண்டி விடுறதில்லை. இந்த பக்கம் இருந்து ஆப்போசிட் ரோட்லேருந்து வரவங்க தான் போக முடியும். ஸோ இது ஒன் வேவாக ஆக்கியிருக்காங்க டெம்பரரியாக. சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கடை, இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த கடைகளும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாயுடு ஹால் போச்சு. பாருங்க அட்ராக்டிவான பெயிண்டிங்ஸ். இதோ நம்மளோட ஸ்மார்ட் பைக் ஸ்பாட் வந்துருச்சு. ஜுவல்லரி எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்து நம்மளோட பிக் பஜார் இருக்குது. ஸோ கிராசரிஸ் எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சங்கீதாஸ் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கடை கூட இருக்குது, ஃபோன்ஸ் எல்லாமே கிடைக்கிற ஷாப்ஸ் இருக்குது இங்கே. பார்க்குறதுக்கே ஒரு ஹாப்பி ஃபீல். ஸோ இதுதான் நாங்கள் வந்த வண்டி. ஸோ இதுதான் நான் சொன்ன வண்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வண்டி அங்கே இருக்கு இப்போ கரண்டா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டி பஜாரோட புது மேக் ஓவர். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம புது பாண்டி பஜாரை வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சது ஷாப் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.